குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம 2023 மற்றும் 2024 ஆம் ஆண்டிற்கான டிஆர்பி போர்டு நடத்துகிற ஏதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஸோ அரசு பணியில் அரசு ஆசிரியராக பணிக்கு செல்ல வேண்டுமென்ற நோக்கத்தோடு மிக கடுமையான முயற்சியோடு தொடர்ந்து படிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம டிஆர்பி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பணிக்கு போகணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா யாரை மாதிரி போகலாம் சார் அப்படின்னு ஒரு சில ரோல் மாடல் பண்ணுவோம். ரோல் மாடலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசிஏலி கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ரோல் மாடல் சில பேர் பார்ப்போம், அந்த மாதிரி நாமளும் போகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவானதுக்காக நான் ஒரு சாம்பிளாக சில டீச்சர்ஸுங்களோட வெற்றி பெற்ற டீச்சர்ஸ்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஸோ காட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டிசிஏவில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாஸ் பண்ணி ரேங்க் 89. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணிக்கு போயில திருமதி ரம்யா டீச்சர்ஸ் மாதிரியோ அல்லது ரேங்க் 39 டிசிஏவில் பயின்று வரலாற்று பாடப்பிரிவில் ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தையே செலக்ட் ஆகி பணிக்கு போன திரு பாண்டியன் சார் மாதிரியோ அல்லது ரேங்க் 19 ஸோ 51 சீட்டு தான் மொத்தமே ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ச்சி பெற்று விழுப்புரம் மாவட்டத்தில் பணியில் சேர்ந்த டி சாந்தி பிரியா மேடம் அவர்மாலேயோ டிசிஏவில் படித்து டெஸ்ட் பேச்சில் வெற்றி பெற்று ரேங்க் 24 செங்கல்பட்டு மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய பி சத்யபிரகாஷ் அவர்களைப் போலவோ ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையில் வரலாற்று பாடப்பிரிவில் வெற்றி பெற்ற அம்சத் பேகம் மாதிரியோ பிஜிஆரில் தமிழ் பாடப்பிரிவில் வெற்றி பெற்று ஸோ பணியாணை பெற்று சென்றுள்ள திருமதி செல்வி டீச்சர் போலவோ முதுகலை ஆசிரியராக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியாணை பெற்றுள்ள வரலாற்று பாடப்பிரிவு ஆசிரியர் அயோத்தி போலவோ அல்லது டிசிஏவில் பயின்று வரலாற்று பாடப்பிரிவில் திருப்பூர் மாவட்டத்தில் சொந்த ஊர்லேயே பணிக்கு சென்ற திரு சந்திரன் அவர்களைப் போலவோ அல்லது ரேங்க் 35 டிசிஏவில் வெற்றி படித்து வெற்றி பெற்று பணியாணை பெற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதுகலை ஆசிரியர் பணியாற்றுகின்ற திரு சின்ராஜ் அவர்களைப் போலவோ வரலாற்று பாடப்பிரிவில் ரேங்க் 19 வெற்றி பெற்று இ கோவிந்தராசு கரூர் மாவட்டத்தில் பணியாணை பெற்றுள்ளார். ஸோ அவரைப் போலவோ அல்லது ரேங்க் 30 வரலாற்று பாடப்பிரிவில் வெற்றி பெற்ற திரு ஏ குமரவேல் அவர்களைப் போன்றோ அல்லது டிசிஏ இவில் பயின்று கே குரலரசன் அவர்கள் அவர்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணியாணை பெற்று பணியில் சென்றுள்ளார் அவர்களைப் போலவோ ஸோ திரு எஸ் ராஜ்குமார் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரலாற்று பாடப்பிரிவில் பணியாணை பெற்றுள்ள திரு ராஜ்குமார் அவர்களைப் போலவோ அல்லது வீரபிரபாகரன் அவர்கள் திரு நாகப்பட்டினம் அவர்கள் இடத்திலே தேர்ச்சி பெற்று வரலாற்று பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற வீரபிரபாகரன் அவர்களைப் போலவோ அல்லது பிரபு அவர்கள் வரலாற்று பாடலில் தேர்ச்சி பெற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அவர்களைப் போலவோ அல்லது பொருளியல் பாடப்பிரிவில் வெற்றி பெற்று பணியாணை பெற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளியில் சேர்ந்துள்ள திருமதி எம் ரேமதி அவர்களைப் போலவோ அல்லது பொருளியல் பாடப்பிரிவில் வெற்றி பெற்று ரேங்க் 18 வெற்றி பெற்ற பி ராஜேஸ்வரி அவர்களைப் போலவோ சிஎஸ் கம்ப்யூட்டர் பாடப்பிரிவில் வெற்றி பெற்று ரேங்க் 24 ஆ சரண்யா அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பணியாற்றுகின்றார் அவர்களைப் போலவோ ரேங்க் 23 வெற்றி பெற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் வெற்றி பெற்ற திருமதி ஏ பத்மபிரியா ஆசிரியரைப் போலவோ அல்லது ரேங்க் 32 வரலாற்று பாடப்பிரிவில் வெற்றி பெற்ற பி என் பாண்டியராஜன் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற பாண்டியராஜன் அவர்களைப் போலவோ அல்லது தமிழ் பாடப்பிரிவில் வெற்றி பெற்ற திருமதி சசிகலா அவர்களைப் போலவோ அல்லது ரேங்க் 51 வெற்றி பெற்று வரலாற்று பாடப்பிரிவில் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருமதி எஸ் பூங்குடி ஆசிரியரைப் போலவோ வரலாற்று பாடப்பிரிவில் வெற்றி பெற்ற பி ராஜ்குமார் அவர்களைப் போலவோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட ஆசிரியப் பெருமக்கள் வெற்றி பெற்றவர்கள் போல டிசிஏவில் ஏதோ ஒரு ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் மெட்டீரியல் டெஸ்ட் அல்லது அவர்கள் இணைந்து வெற்றி பெற்று பணிக்கு சென்றதைப் போல நாமும் நிச்சயமாக வெற்றி பெற்று பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஸோ நம்ம ஆசைப்படுறோம், ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஏஜ் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னே வந்து இருந்தது வந்து 50 இருந்தது, பொதுப்பிரிவுக்கு வந்து கிட்டத்தட்ட 45-50 ஆக்கியிருந்தாங்க. ஸோ இது இப்போது மற்றவங்களுக்கு வந்து ஒரு 42 இப்போ இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து 47. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா சார் அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு நம்மளுடைய டிசிஏவோட அளவுகளை தொடர்பு கொண்டோ கேட்குறாங்க. ஸோ அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்களுடைய உழைப்பு வெற்றி நிச்சயம் உங்களை வந்து சேரும். அதற்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் ஆசிரியப் பெருமக்கள்
போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று பணியாணை பெறுகின்ற ஒரு சூழலில் அவர்களுக்கு பல்வேறு வகையான இடர்பாடுகள் ஏற்படுகிறது. அவற்றையெல்லாம் அரசு நிச்சயம் களையும். போன டிஆர்பிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜி வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் தவிக்கிற காலகட்டத்தில் ஸோ 2 ஆண்டுகள் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 2 ஆண்டுகள் தளர்வு படி ஸோ 50 வயது வரைக்கும் நம்ம போட்டித் தேர்வுகளை எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சிட்டீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து இதுமாதிரி பண்ண மாட்டோம், ஏஜெல்லாம் இதே தான், நீங்கள் இதுதான் எழுதணும் அப்படின்னு அரசு வந்து படித்து போட்டித் தேர்வு வெற்றி பெற நினைக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மீது திணிக்காது. ஸோ அவர்களுடைய வாழ்விலும் வளத்திலும் நலத்திலும் அக்கறை கொண்டுள்ள அரசாகத்தான் அரசு செயல்படும். ஆகையால் இந்த அரசு டெட் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பணிக்கு செல்ல காத்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக காத்து கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் நல்வாழ்விற்காகவும், பள்ளிகளில் பகுதி நேரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த சிறப்பாசிரியர்களுக்கான வாழ்வில் வளம் பெறுவதற்காகவும், போட்டித் தேர்வுகளில் சென்ற வருடம் 1 மார்க்கு அல்லது 2 மார்க்கில் வெற்றி வாய்ப்பை இழந்த முதுகலை ஆசிரியர்களுக்காகவும், இனிவரும் காலங்களில் ஆசிரியர் பணியில் அத்தியாவசிய பணியில் சிறப்பான முறையில் செயலாற்றுவதற்கு அதிக தனியார் பள்ளிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களின் ஒரு நல்ல கற்றல் தன்மைகளை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் நிச்சயமாக இந்த அரசு, அதாவது முன்பெல்லாம் இருந்ததுபடி 56 வயது வரை அனைவருமே போட்டித் தேர்வுகளில் எழுதி வெற்றி பெற்று பணிக்கு செல்லலாம் என்ற ஒரு அரசாணையை வெகு விரைவில் வெளியிடும் என்பதில் டிசிஏ நம்பிக்கை கொள்கிறது. இந்த 56 என்ற வயது நிச்சயம் அரசாணையாக வெளிவருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. அனைத்து ஆசிரியப் பெருமக்களின் நலனின் அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு 56 வயது வரை அரசாணையை வெளியிடும் என்பதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம். அதிகப்படியான ஆசிரியர்கள் அரசுக்கும் டிஆர்பி போர்டு மெம்பருக்கும் கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கும் அதிகப்படியான விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கிறார்கள். அதை கடிதம் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அல்லது முதல்வரின் தனிப்பிரிவிற்கோ கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டால் இந்த அரசு நிச்சயமாக அரசு பணிக்கு படித்து வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு படித்து கொண்டிருக்கிற ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும், போட்டித் தேர்வு எழுதுகின்ற அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை, பிரகாசமான வாய்ப்பை வழங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் 100% நம்பலாம். ஏனென்றால் இப்பொழுது சமீபத்தில் இந்த அந்த டியூ எக்ஸாமில் ஸோ 60 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து கிடையாது, 60 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 14ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க அந்த டிஓ எக்ஸாமில். ஏஜ் லிமிட் கிடையாது, மேக்ஸிமம் 60 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ பொது பிரிவினர்களுக்கும் அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 42 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் சில மாற்றுதல்கள் உள்ளாக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முதுகலை பட்டத்தோட ப்ளஸ் பிஎட்டும் இருக்கணும் அப்படின்றதும் 50% இருக்கணுன்றது கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் ஏஜில் இந்த மாதிரி தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதே போலவே எஸ்சிஆர்டி இன்னும் வரல, எஸ்சிஇஆர்டி எக்ஸாம் ஒன்று கால்பர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த ஃபோல்டர்லேயும் 56 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் இனிவரும் தேர்வுகளில் தேர்வுகள் எதிர்பார்ப்புக்கு இணங்க வயது 56 ஆக, ஸோ வயது ஏஜ் வந்து 56 அல்லது 60 ஆக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 2023-24ஆம் ஆண்டிற்கான டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்ட ஒரு ஆசிரியப் பெருமக்கள் கவலைப்பட வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம், தொடர்ந்து படிங்கள். உங்களுக்கு நிச்சயம் போட்டித் தேர்வு TET Paper 1, TET Paper 2 இரண்டிற்கான போட்டித் தேர்வு அறிவிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு 56 என்ற அரசாணை நிச்சயம் அதில் நாம் இடம்பெறும் என நம்புகிறோம். அதற்கேற்றபடி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றியாளராக வெற்றி பெறுங்கள். ஸோ அடுத்ததாக டெட் பேப்பர் 2 31லேருந்து ஸோ பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேர்வுக்கு படித்து கொண்டுள்ள ஆசிரியப் பெருமக்களும் ஸோ நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். 31லேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வரை உள்ள தேர்வுகளில் ஸோ எளிமையான முறையில் வினாத்தலை அணுகுவது, வெற்றி பெறுவது, ஸோ அதுக்கான 82 மார்க் கட்டாயம் எளிமையாக எடுப்பதற்கான வழிமுறைகளை அடுத்த பதிவில் உங்களிடம் பதிவு செய்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏஜ் கண்டிப்பாக 56 என்பதோ அல்லது 56லேருந்து 60 என்பதோ அரசாணை வருவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு
உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.